ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு குட்டி கதையின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முதலாளி இருந்தாராம். அந்த முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, எனக்கு மிருகங்கள்லாம் வளர்க்கறது ரொம்ப 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 பிடிக்கும், அதனால ஒரு குறிப்பிட்ட இடங்களெல்லாம் தேர்வு செய்து குறிப்பிட்ட விலங்குகள் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் சொன்னது விலங்குகள் மாத்திரமல்ல, பறவைகளும் கூட வளர்க்க சொன்னாராம். அப்படியாக அந்த வேலைக்காரன் அவர் சொன்ன என்னென்ன மிருகங்கள் சொன்னாரோ அதையெல்லாம் வாங்கி வளர்க்கும்படியாக அருமையாய் கூண்டுகள் எல்லாம் தயார் செய்தாராம். அப்போ ஒரு முறை அந்த முதலாளி வெளியே போகும்போது ஒரு அருமையான குட்டி குரங்கு ஒண்ணத்தை பார்த்தாராம். அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். பா, நம்ம வளர்க்கிற அந்த மிருகங்களோட கூட சேர்ந்து இந்த குரங்கையும் நம்ம வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கை வாங்கிட்டு வந்து வளர்க்க சொன்னாராம். அந்த வேலைக்காரனும் வளர்த்தானாம். ஒரு நாள் அந்த முதலாளி என்ன பண்ணாராம், வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த குரங்கை குட்டியை கொண்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லும்பொழுது அந்த வேலைக்காரனும் அந்த குரங்கை குட்டியை கொண்டு வந்தானாம். அந்த குரங்கு குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுச்சான். அப்போ அந்த வேலைக்காரன் என்ன பண்ணானா, அந்த ஒரு பெரிய கொம்பெடுத்து ஓங்கி அந்த குரங்கு அடிச்சிட்டாங்களாம். அடிச்சிட்டு உடனே முதலாளிக்கு பயங்கரமான கோபமா, ஏன்னா வலி தாங்க முடியாம அந்த குரங்கு குட்டி துடி துடிச்சு போய் பயந்து நடுங்கி ஒரு சுருண்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருச்சான். அப்போ அந்த முதலாளிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். உனக்கு எவ்வளவு தைரியம், நான் வளர்க்குற அந்த செல்ல பிராணிகள்ல இந்த குரங்கையும் நான் வளர்க்கணும்னு சொன்னேன், ஆனா நீ வந்து இந்த குரங்கை போட்டு இப்படி அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டாராம். அப்படி கத்திட்ட உடனே, ஐயா சாரி ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்னாராம். அஞ்சு இரவு அந்த முதலாளி வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போகும்போது நைட்டெல்லாம் அந்த குரங்கு பயந்த நிலையில படுத்திருந்த அந்த ஒரு காட்சி அவருடைய கண்கள்ல தெரிஞ்சிச்சான். உடனே அந்த முதலாளி மறுநாள் காலையில சீக்கிரமாவே எழுந்து அந்த குரங்கை பாக்கிறதுக்காக போனாராம். அப்படி போகும்போது அந்த குரங்கு இவரை பார்த்து அப்படியே அன்பான ஒரு பார்வையை விட்டுச்சான். அப்போ அந்த முதலாளிக்கு ரொம்ப அந்த குரங்கு மேல பாசம் வந்துருச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன பண்ணச்சான், வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குரங்கு வந்து அவருடைய ஷோல்டர் மேல இருந்துச்சான். அவரும் அந்த நாள் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிட்டாராம். திரும்பவும் மறுநாள் அந்த குரங்க பார்க்கும்படியா அவர் வந்தாராம். இப்போ அந்த குரங்க என்ன பண்ணுச்சா, மெல்ல மெல்ல இவர்கிட்ட பழக ஆரம்பிச்சுதான். பழக ஆரம்பிச்சு இவர் ஷோல்டர் மேல ஏறி உட்கார்ந்து அவருடைய தலையில இருக்கிற கேப்பை எடுத்து அவர் தலைமுடிய பிடிச்சி பயங்கரமா இழுத்துச்சான். அவரால் வழியே தாங்க முடியல, கத்துனாராம். அப்படி கத்தும் போது கூட அந்த குரங்கு விடவே இல்லையாம். அவர் எவ்வளவு கத்துனாலும் அந்த குரங்கு அவர் விட்டு விடணுன்ற மனசே இல்லாம பயங்கரமா சேட்டை பண்ணுச்சான். அப்போ இவர் கத்தும் போது அந்த வேலைக்காரன் ஓடி வந்து அதே கொம்பு எடுத்து திரும்பவும் அந்த குரங்கை போட்டு அடிச்சானான். அடிச்ச உடனே திரும்பவும் பயந்து நடுங்கி அந்த குரங்கு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருச்சான். ஆம், என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கும் சில அடிகள் தேவைப்படுகிறது. நம்ம இந்த உலகத்துல ரொம்ப உல்லாசமா அநேக காரியங்கள்ல நம்ம வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மிகவும் உல்லாசமான வாழ்க்கையில பழக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையும் நம்மளால உபவாசிக்க முடியல, நம்மளால ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சில நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய மாம்சமான மனுஷனை வளர்த்து விட்டுறோம். நம்ம வந்து உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் நம்ம மூழ்குறோமோ, அதற்குள்ளாய் நம்மை நாம் இணைத்துக் கொள்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய ஆவி பலனுள்ளதாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று. ஆன் என கருமையானவர்களே, நம்முடைய ஆவி உற்சாகமா இருக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்குமான ஒரு தொடர்பு மிக அருமையான ஒரு நிலைமையிலே காணப்படும் என்றும். உங்கள் அன்பு தோழி ஜாஸ்மின் எலிசா. நன்றி, வணக்கம்.